ஸ்லாட் 8ல இருந்த ஹெவன்லி ஹிஸ் ஹெவன்லி சரி நல்ல டேமேஜ் கொடுத்து அனுப்பியிருக்காரு. சப்பரி நினைச்சாருன்னா ஈஸியாக நாக் பண்ணலாம். ஸோ அதான் சொல்லியிருப்பாரு பின்னாடி டேமேஜ்ரா ஓட் அடி அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் ட்ரை பண்ணுற மாதிரி தெரில. ஸோ டஃபி ஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. டஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து ஓஹோஹோ ஸோ அங்கே பொஷினா கூட ஃபைட் போயிட்டு டஃபி ஸ்போர்ட்ஸ் கிட்டையும் வந்து ஒரு ஃபைட் இருக்கு மக்கள். இந்த விட்டாச்சி ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஷார்க்குக்கு நல்லா டேமேஜ் வந்துருக்கு. ஹீல் பண்ணுறாங்க அண்ட் ஓஹோ எஸ் டீம் ரேஜில் ரெண்டே ரெண்டு பேர் வந்தாங்க. காலி மக்கள் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஹெவன்லி ஹேஸில் ஒரு நாக் விழுது. ஹெவன்லி ஹேஸ் பாருங்க அவங்கள வந்து விடலை. ஜேகே ஸ்பார்டன்ஸை வந்து ரன்னிங்கில் பூரப்பையும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி மட்டும் லொக்கேஷன் விட்டு பேக் அடிக்கிறார். பட் ஆனால் இந்த பக்கம் ஹேங்கர் பக்கம் போனாலும் ஹேங்கர் பக்கமும் டீம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓ நல்ல ஹெட்ஷாட் ஃப்ரம் விஜேஷ். ரெண்டு பேரை நாக் பண்ணுறாரு விஜேஷுங்கிறதுல. ஸோ ஜெரி 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 இல்லை ஜெரி இவங்க டீம்லையும் கில்ஸ் போயிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ வால் இருக்குது. ஸ்னைப்பர் இவர் மட்டும்தான் மிச்சம் இருக்கார் பீம சக்தியில். கஷ்டம் தான். ஹெச்பி ரொம்ப கம்மி. லாங் ரேஞ்ச் வெப்பன் யூஸ் பண்ணுறது பதிலாக தப்பான வெப்பனை வந்து யூஸ் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மூவ் பண்ணுறாரு மக்கள் நைஸு. பார்க்கலாம் பக்கத்துலேயே வந்துட்டாங்க. மித்தூட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸ்லாட் சிக்ஸில் இருந்த மேட் பிரதர்ஸ். மேட் பிரதர்ஸ் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. முன்னாடி போன வாட்டி வந்து ரெண்டு பெருமுடாலையும் பூயை செக்யூர் பண்ணாங்களா இல்லை பூயை செக்யூர் பண்ணியிருந்தாங்க. ப்ரிடேட்டர்ஸ் கூட ஃபைட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரிடேட்டர்ஸ் உள்ள வராங்க இங்கே. ஓ மாட்டினாங்க ப்ரிடேட்டர்ஸ். முத்து இருந்தது சுத்தமாக கவனிக்கல. ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா நேராக ஓப்பன் விடியான்ட்டாரு. ஸ்பீடும் வந்து ஜேடி ஸ்பீடும் வந்து பேக் அடிச்சாகணும். ஜேடி ஸ்பீட் அடிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. இச்சிகோக்கு டேமேஜ் விழுது இங்கே. மேபி இந்த சைடு வந்து சினிஸ்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி. இந்த சைடு சினிஸ்டர்ஸ், இந்த சைடு வந்து இவங்க. அதான் சினிஸ்டர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க. ஜெரி நாக் பண்ணுறாரு மக்களே. ஸோ இவங்க கூட தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் நடந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஃபைட் இவங்க கூட தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பேக் டு பேக் வந்து ஃபைட் ஸ்டார். மேபி அந்த ஹெல்கியூபிட்ஸ் வந்து அங்கேயிருந்து இங்கே வருவாங்க. வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க. அங்கே தான் வராங்க மக்களை. வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ கண்டினியூஸாக வந்து அந்த ஒரு ஃபைட் அந்த பீக்லேருந்து பீமசக்தி அண்ட் கட்லிஸ்டோ அப்படின்ட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஸோ பிடிடி சோரை கிளியர் பண்ணுறாங்க. அனதர் டவுனு, அனதர் டவுனு. ரிவைவ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேக் அடிச்சா அந்த லொக்கேஷன் விட்டு. ஸோ இப்போ வந்து இவங்களுக்குள்ள அதாவது சினிஸ்டர்ஸ் மேபி மேலே ஏறி ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி வாய மூடலை. இவங்களோட ஹெல்கியூபிட்ஸோட ஃபைட் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ஒரு பெர்ஃபார்மிங் டீம் தான். நிறைய கில்ஸ் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும். முத்து மெயினான பிளேயர் நாக் பண்ணப்படுற உடனே ரிவைவல் பண்ணிடுவாங்க அதில் சந்தேகம் இல்லை. விஜய் ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு மூணு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. கீழே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. மாட்டினார் போட்டிருக்காங்க. கிரெனேட்ஸு டீம்மேட்டோட கிரெனேட்ஸ் தான் சரியான மூமெண்ட் கொடுத்துட்ருக்காரு. விஜேஷ் கிட்ட வேலைக்கு ஆகலை மக்களே. தேர்ட் பார்ட்டி மாதிரி தான் தெரியுதுண்ணா. இவங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. நாக் பண்ணிடுவார் ஜெரி. எங்கேயிருந்து லாங்லேருந்து சமையான கவர் தராரு சந்தோஷ். சந்தோஷ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிபிஜி உள்ள வந்திருக்காங்க மக்களே. ஸோ பார்த்துங்க சம ஓப்பன் நின்று போய் பண்ணுறாரு. விஜேஷை கிளியர் பண்ணுறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி ஃப்ரம் டிபிஜி பார்க்குறோம் இந்த இடத்துல. சர்வே பண்ண நினச்சாங்க பட் ஆனால் கிளியர் பண்ணப்படுறாரு. ஸோ இவங்க இவங்க எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க மக்களே. அண்டு ஹெல்கியூபிட்ஸ் நம்ம இருக்கிறாங்க. நல்ல ஷாட் ஃப்ரம் முத்து. ஹெட்ஷாட் போட்டார். ஆனால் இவருக்கும் வந்து சமையான ஹெட்ஷாட் போட்டிருக்காங்க. ஸோ டிபிஜி வில்லன் சிஸ்போர்ட்ஸ் இடத்துல ஃபைட்டு. ஹெச்பி கம்மியாக தான் இருந்திருக்கு. ஹெவன்லி ஹேஸில் ஒருத்தர் நாக் பண்ணப்படுறாரு. ஸோ ஹெவன்லி ஹேஸில் மூணு பேர், ஒருத்தர் இல்லை மக்களை, மூணு பேர் நோக்க பண்ணப்படுறாங்க. ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்கார். கேடி சிவா மட்டும் தான் மிச்சம் இருக்கார். அதுவும் கலவர பூமியில் ஓடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீமசக்தி வந்து ஏற்கனவே வெறித்தனமான கலவர பூமியாக இருந்துச்சு. ஸோ இவங்க டீமில் இச்சிகு நாக் ஆகிருக்கிறாரு. ஸோ அவர் கில் ஃபீட் வந்தால் தெரியும் நம்மளுக்கு. மேலேருந்து வில்லன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி வில்லன்ஸ் தான் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வில்லன்ஸ் இருக்கிற சைடு கண்டிப்பாக அவங்களே தான் மக்களே. அந்த பக்கம் வந்து ஃபைட்டே இல்லை. பொச்சினாக் சைட்லாம் வந்து எந்த டீமே இறங்கலை. ஸோ எல்லாருமே வந்து இந்த சைடில் இறக்கிட்டாங்க. நல்ல ஷாட்டு. ஸோ கேப்பு கட்டச்ச உடனே வந்து ஒரு ஷாட் அடிச்சார். அவருக்கு வந்து 2-on-2 காலி. அவர் அவர்கிட்ட வந்து வெஸ்ட் இல்லை போல இருக்குது. நாக்கு, அனதர் நாக்கு. ஷார்க்கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்னைப்பிங் அட்டாக் பார்க்க முடியுது மக்களே. அவர் மொபைலில் சமையல் ஸ்னைப் பண்ணியிருக்காரு. அண்ட் சினிஸ்டர்ஸ் வந்து பா ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து சினிஸ்டர்ஸ் வந்து ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ யார் இங்கே டஃப்பா டஃப் மக்களே? ராஜேஷ். ஓ இவ்வளோ ஓப்பனில் நின்றுக்கூடாது. நல்ல ஒரு கிரெனேட் தான் பட் ஆனால் தாண்டி போயிடுச்சு. அவரை கிளியர் பண்ணுறாங்க மக்களை. அவர் வந்து இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணான்னு பார்த்தார் பட் ஆனால் கிளியர் பண்ணுறாங்க. ஹெல்கியூபிட்ஸ் வந்து வாய்ப்பே இல்லைன்ட்டார். யாதும் வீட்டுக்கு பக்கத்தில் போர்வெல் போடுறாங்க. ஹெட்செட் போட்டாங்க. சவுண்டு கேட்கல. செய்ய முடியாத ஒரு ரிக்வெஸ்ட்டுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. ஆஹா நல்ல ஃபைட்டு போகுது. பார்த்தீங்கன்னா அவன் கமெண்ட் படித்து மிஸ் பண்ணிட்டேன். மூணு பேர் நாக் பண்ணுறாங்க. கார்னேஜ் மட்டும்தான். கார்னேஜ் பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்டீமுக்கும் இவங்களுக்கு தான் ஃபைட் போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ வில்லன் ஸ்டீம்ல ரெண்டு பேர் கார்னேஜ் ஒரே ஒருத்தர். வில்லன் ஸ்டீம் ரெண்டு பேர் கார்னேஜ் ஒரே எடுத்தாலும் இந்த சந்தோஷ் ஃப்ளாஷ் ஃபேஸில் நாக் பண்ண போகிறேன். ரிவே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனதர் ஃப்ளாஷ் ஃபேஸ் போதும் இடத்துல ஷார்க்கிட்டேருந்து.
டீம் காட் வைப்படு மக்களை இட்டாச்சு. அந்த கடைசி ஷார்ட் அடிச்சு கிளியர் பண்ணுறாரு வில்லன்ஸ் டீம், இதை டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ டிபிஜி நல்ல அவங்களும் நல்ல கில்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ பிடிடி ஏன் இவர் அடிக்க ட்ரை பண்ணாமல் ப்ரூ அடிச்சிருக்கலாமே ப்ரூ ப்ரூ சீரியஸ்லி ப்ரூ. ரெண்டு பேர் ஒன்றுமே பண்ண முடியாது. சார்ஜ் பஸ்டர் ஹெவன்லி ஹேஸ் இந்த இடத்துல செரி அந்த நோக்க பண்ணுறாரு. ஏகப்பட்ட கில்ஸ், 13 கில்ஸ் செக்யூர் பண்ணுறாங்க மக்கள். ஈவன் ஆல்ரெடி இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு அந்த 11 கில்லாம் செக்யூர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸ்மோக்கி கில்ஸ் செக்யூர் பண்ணல, சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியில் வந்து உள்ள பூந்து அடிச்சு ஒரு கொஞ்சம் கில்ஸ் எடுத்தார் அப்படின்னா 14 மக்களை 14. அண்ட் இந்த டீமும் சினிஸ்டர்ஸும் நல்லா கில்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹெவன் ஹேஸ் வந்து இப்போ தான் ஒரு 5 கில் செக்யூர் பண்ணுறாங்க. ஸோ டஃப் லாஸ்ட் பர்சன் ப்ரிடேட்டர்ஸ்லேயும் வந்து லாஸ்ட் பர்சன் ஷார்க்கு மட்டும்தான் இருக்கார், ஸ்டார்க்கு மட்டும்தான் இருக்கார். ஸோ பார்க்கும் நிறையா சோலோ சர்வைவர்ஸ். சரிக்கு ஒரு ஏடபிள்யூம் ஷார்ட் விழுந்திருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது ஷார்க்குக்கிட்டேந்து. சபரியை நாக் பண்ணுறாங்க கைஸ். ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டார் கொடுத்துறாங்க பாருங்கள், ஷார்ட் ரேஞ்ச் கொடுத்து உள்ளே போயிட்டார். ஹாக் உள்ளே போயிட்டு ஒரு நாக் வைக்கிறார். என்ன ஆச்சு இவருக்கு? ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்க, அனதர் நாக் வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க் லாங்லேருந்து ஒரு நல்ல கவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டீமை வந்து கிட்டத்தட்ட வைப் பண்ணுறாங்க மக்கள். கேடி சிவா மட்டும் ஹாஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஹெச்பி காலி ஆகி இந்த பக்கம் போய் நிற்கிறாரு. ஸோ இவங்க சினிஸ்டர்ஸ் இந்த ஃபைட்லாம் பார்த்து தான் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகே, ஸோ மேலே மேலே சினிஸ்டர்ஸ் கிட்டே வந்துட்டாங்களா? சினிஸ்டர்ஸ் கிட்டே இன்னும் வரலை, பட் ஸ்டில் யாரையோ வந்து அடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே கேடி சிவான்னு பார்த்தீங்கன்னா, கேடி சிவா இல்லை ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இல்லை, ஸ்டார்க் வந்து அந்த லொக்கேஷன் விட்டு பேக் அடிக்கிறார். ஆனால் சினிஸ்டர்ஸ் இருக்க இடத்துக்கு போகிறாரா? மேலே ஏறலை மக்களை, மேலே ஏறலை, சேஃப் தான். ஸ்மோக்கி இன்னும் இருக்கிறாரு. சினிஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, கிரெனேட்ஸ் பறக்குது மக்களை இங்கேருந்து இட்டாச்சிக்கிட்டேருந்து. வில்லன்ஸ் டீம் சினிஸ்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க, பட் அங்கே ஸ்மோக்கியை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸ்மோக்கி, ஆமாம், ஸ்மோக்கியை டார்கெட் பண்ணுறாங்க மக்களை. குளூவால் இல்லை, கிளியர் பண்ணப்படுகிறார், எலிமினேட்டட் பை ஸ்கில். கேமருக்கு அந்த கில் போகுது, ராஜேஷ் நம்ம லாஸ்ட் பர்சன் சர்வைவிங் மக்களை ஜோனுக்குள்ளேருந்து பொறுமையாக உள்ள வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. சினிஸ்டர்ஸில் காலி மக்களை, சினிஸ்டர்ஸில் காலி. வில்லன்ஸ் டீம் உள்ள போது சம்மாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹரிஷ் ஆல்சோ நாக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க மக்கள் இந்த இடத்துல, வாய்ப்புலாம்ட்டாங்க. 19 கில் ஃப்ரம் வில்லன்ஸ் பார்க்குறோம். ஸோ பூயா செக்யூர் பண்ண போகிறாங்களா? இன்னும் 3 சோலோ சர்வைவர்ஸ் இருக்காங்க மக்களே, 3 சோலோ சர்வைவர்ஸ். ஓ, யாரிலே பறக்கிறாரு? ஆ, ராஜேஷ் கடைசி நேரத்துலேயும் வந்து ஒரு நாக் வச்சிருக்காரு, பட் கிளியர் பண்ண போகிறாங்க. அந்த கில்லை எடுக்கப்படுது மக்களை, கில்லை வந்து யார் ஸ்டாருக்கு எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாருக்கு எடுத்து உள்ளுக்குள்ளே வந்துட்டார். வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஹெவன்லி ஹேஸ் எலிமினேட் ஆகுது, ஸ்டாருக்கு மட்டும் லாஸ்ட் பர்சன். நல்ல நோக்கு, அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு, பட் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஒரு ப்ளூ ஹால் போட்டிருக்கலாம்ல மேபி இந்த இடத்துல. எனிவே, வில்லன்ஸ் காட் த பூயா மக்களை, ஜிஜிஸ்.